முகம் தெரியாத அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய நாள் போல் இன்றைய நாளும் சிறப்பான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் என் சமையலறைக்கு செல்வோம். இன்றைய நாள் என் சமையலறையில் என்ன சமைக்க போறேன்னு பார்த்தா கப்சா சிக்கன் ரைஸ் சமைக்க போகிறேன். அதாவது கப்சா சிக்கன் பிரியாணி சமைச்சு காட்ட போகிறேன். என்னுடைய மெத்தட்ல எப்படி சமைக்க போறேன்னு நீங்க இப்போ பார்க்க போறீங்க. சிங்கள யாழோ எமோட்டமோ சுப தவசா கேவா அத தவசே மகே குசிய உயாண்டே அன்னைக்கேம கப்சா சிக்கன் ரைஸுக்கு அதாண்டே அன்னே கோமத அதாண்டேக்கேலாம் அப்படி பலமும் எக்கட்ட ஓனக்கரணம் பாடு தேன் பெண்ணான்னா உங்கள்ட்ட அதுக்கு அவசியமான பொருட்கள் கோழி பாய்லர் கோழி 400 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, பட்டர் தேவையான அளவு, கொத்தமல்லி இலை, கேரட் 1, முந்திரியம் பருப்பு, ப்ளம்ஸ், கருவாப்பட்டை, நச்சீரகம், காய்ந்த தேசிக்காய், ஏலக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன். கராம்பு 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேசிக்காய் 1, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, மெகி சுப்கட்டி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, சோயா சோஸ் தேவையான அளவு, ஒயிஸ்டர் சோஸ் தேவையான அளவு, மரக்கறி எண்ணெய் தேவையான அளவு. சிங்கள யாழோட்டம் மங்கியாண்டானே அதை மங்கிவே அப்சா சிக்கன் ரைஸ் அதாண்டானே ஏக்கட்ட கிரேம் அரசியா கொக்குல்மாஸ் கப்பலத்தி எண்ணெய் இருப்பாசு கேரட் கெடியாக் லுணு கம்மிரிஸ் தெய் கெடியாக் இங்குரு சுது இங்குரு சுது நூலு மெகி சுக்கட்டையா கரப்பிஞ்சா அவுமிரிஸ் லொக்கு பொம்பாயில் லூணு தேக்காக் கொத்தமல்லி கொலை பட்டர் ஒயிஸ்டர் சோஸ் தெல் கஜு ப்ளம்ஸ் வேலிச்ச தெய்கடிய குறும்பு பொத்து சீதுருவா மாதுருவா மே சீது சீதுருவா மட எச்சர் தண்ணே கியாண்ட மே என்எஸ்எல் மே கராம்பு நெட்டி மேக போண்டா பெண்ணாண்ட இவ்வளோண்ட மே சூட்டியிருத்தேன்னு சூதுருது ஐவா நெய்மா கோமத அதான் கீழே மலாண்ட அப்சா பிரியாணிக்கு இப்போ நாம் இதுக்கு என்ன போடணும்ட்டு பார்ப்போம். முதலாவது இந்த எலுமிச்சை சாறை இதுக்குள்ளே புழிஞ்சு விடுவோம். தெய்கடியை மெரிக்கலாம் கம்மேக்கட்ட தெய்கடியை தெம்மா மெரிக்கலாம் இங்குரும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். உப்பு மிளகுத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ இந்த பாத்திரத்தை வச்சிருக்கேன். இதுக்குள்ளே நாம் இதை போடுவோம். அதாவது மிக்ஸ் பண்ணி வச்ச தேசிக்காய் சாறு மிளகு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச உப்பெல்லாம் இதை கொஞ்சம் இந்த தண்ணி இதாக மூடி வைப்போம். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்கேன்னு வத்தி தண்ணியெல்லாம் இழுத்துட்டது அந்த கோழியில். இப்போ நாம் இதுக்கு மேலே நோயில் ஊற்றுவோம். இது இப்போ பொரியட்டும். இப்போ இதான் இது பொரியுது பாருங்கள். பாசுமதி அரிசி சரியாக 750 கிராம் எடுத்திருக்கேன். பாசுமதி ஆள் அச்சியப்பனா கிராம் அச்சியப்பனா கராந்தியனோ ஏக்கதையும் உயாண்டேனோம்மா ஏக்க வேணாமல் உயலை காணுவோம். பாசுமதி அரிசி இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம், இது பொரிய விட்டு போட்டு பாசுமதி அரிசியை ரைஸ் குக்கருக்கு போட்டு சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து உப்புத்தூளும் தண்ணியை கொதிக்க வச்சு உப்புத்தூளும் அந்த காய்ந்த அந்த இது இருக்கலாம் நிறைக்கு இதையும் போட்டு அந்த சோறை சமைச்சு எடுக்க போகிறேன்னா. இப்போ நான் இதை போட போகிறேன். உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது சமப்பாடு மட்டும் எரிப்போம். உங்களுக்கு அதில் இந்த 3 பொருளை நான் மறந்துட்டேன் வைக்கிறதுக்கு. என்ன நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெய் தனி மிளகாய்த்தூள் 2 கிராண்டி மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு ஒன் செய்து இந்த பாத்திரத்தை வைக்க நான் சமைக்க போகிறத என்ன கோழியை பொறிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. ஃபுல்லாக கணக்கை பொறிக்கல லைட்டாக பொறிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது சூடாகும் வரைக்கும் மிதிக்க என்ன செய்யமான்ட்டு காட்டுறேன்.
पात्र ना काजे नाम से नई विडपर प्लम से मरचड़े करवापटेल इतना परीजप वचिड़ो अणतकोट परीज अड़प वोटो करवापट ऐलका कराबूम करवेपिल मीडम वेट मिक्स पड़ा लेटा पों कप्सा मसाला तयारेटी मिक्स पड़ीना कप्सा चिकन राइस ब्रियाणी आरें कट पड़ी कट ना मिक्स पड़ो इत वदा अधिकम ना अगर सुट बटर को बटर पटा ऋषि वार्दक इंदु बटर पटे सुे वरुम एन उल ना वीडियो पीडियो ना यूट्यूब ट्रे पड़ी मिल कष्ट मूं दौ समी पाते उ नालाव दौर काटें ऐन ऋषिया ना ऐनो तानी काटकूड़ा नेतिया मतवें सापड़ अल्वक कोटाम मूं दौ समी सापे पाटे मुदल तड़व ऋषे रेडाव तड़व कुछ ऋषिया मूंव तड़व सूपर ऋषिया नालाव तड़ अ मूंव ऋषियो काट ना वह उपत मंजल तूल अड़ मिगाई तूल इतमी क्रंडी रेडी नया कप्सा प्रयाणी से ना चलें उम्मेकों समेल और सब्सक्रेबर और केपार इत समेंट ना अवर समक आना ट्रे पड़ी पापमें ट्रे पड़ी पाते आवलो ना मिस् पड़ेमें ना ऋषिया परीच प्लम्स कोड़पुर मिक्स पड़ो अड़प कुछ मिक्स पड़ी सोया सोया चोस पटर अतस्टर चोस कोड़ो इंमें विनाक्री पड़ल विनाक्री पटा ना कोल वे कड़सिया सोर् अटा किरबू वे वो कप्सा मसाला रेडी आगे इधर तनि कप कुछ लाइटा ऊती वा सर आम इंदू तक करिया ना इक विवाद
நல்லா மூடி வைப்போம் கொஞ்ச நேரம் இதாகிறது. இப்போ பாப்போம் உப்பு புளியெல்லாம் நான் பார்த்து போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கேன்னு. இப்போ இந்த நான்கு கொஜிகாவை கீறி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே கடைசியாக போட்டு அடுப்பு ஓஃப் செய்து மூடி வச்சுருவோம். சோறாங்கால ஓஃப் ஆன பிறகு இதுக்குள்ளே எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு வேலை முடிஞ்சிடும். இப்போ நாம் இந்த சோறை இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி விடுவோம். நிறைய சோறு சமைச்சு வச்சதை பாருங்கள். அந்த தேசி காஞ்சது அப்படி இருக்கு. சுடுது சோறு இப்போ ஓஃப் ஆனது. அதனால் லைட்டாக அரிசி மாதிரி இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி சரியாக வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓப் செய்து பாருங்கள் எப்படி இருக்கு இந்த கலராக வருது. நல்லா வெள்ள வெள்ள விளங்காமல் சோறு சரி செய்யணும். இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கறி வந்து நம்ம நல்ல இதாகல அது நல்லா ரொஸ்ஸாகி வர மாட்டோம். அடுப்பை கொஞ்சம் சோறு அப்படி கிளறி கிளறி அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சு போட்டு இதெல்லாம் வெள்ளையாக இருக்கு இதெல்லாம் சொஃப்டாகி எடுக்கணும். எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ நான் என்ன செய்யறோம் மேகி சுப் கட்டியே இதுக்கு போடுவோம். சுப் கட்டியை போட்டு போட்டு நல்லா நிறைய மிக்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சுக்கட்டி தேவையில்லைண்டா தேவையில்லை ஒன்று போடாங்க. லைட்டாக சில்லி பேஸ்ட் கொஞ்சம் போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலுக்கு நீங்கள் செய்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வேங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கப்சா பிரியாணி சரியாக வந்துடும். அடுத்தது வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த கொத்தமல்லி இதை எப்படி தூவி விடுவோம். போட்டு மிக்ஸ் பண்ணும். பரவாயில்ல நிறம் அரிக்கி இந்த வடிவாக கலர் ஃபுல்லாக அரிக்கி. இன்னொருக்கானா இதுக்கு சோறை வந்து லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். உப்பெல்லாம் இது சுப் கட்டியெல்லாம் போட்டுருக்கோம். வடிவாக ருசியாக அரிக்கான்னு பார்ப்போம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சு போட்டு காட்டுறோம். இப்போ நாம் இதை திறப்போம். வரவு சரியாயிட்டு அடுப்பு ஓஃப் செய்துடுவோம். ஓஃப் செய்து போட்டு வரகு ஒரு லைட்டாக ஒரு கிளறு கொண்டு போடுவோம். கிளறி போட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு வடிவாக நான் காட்டுறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல ருசியாக இருக்கு. அதை வளமையாக நம்ம செய்கிற எதுக்காக கப்சா பிரியாணி பேர் வச்சுருக்காங்கன்ட்டு இப்போ தான் விளங்குது. ஆனால் இது வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த சாப்பாடு வந்து மற்ற சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணியை விட ஃப்ரைட் ரைஸை விட இது இந்த கப்சா பிரியாணி வித்தியாசமாக இருக்கு. நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். ஏன்னா நான் யூடியூப்புக்காக கஷ்டப்பட்டு இது 4வது தரம் உங்கள்கிட்ட மறுபடியும் நான் உங்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு செய்திருக்கேன், நீங்கள் செய்து பார்க்கணும். இதுங்க ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு டெக்கரேஷன் பண்ணி காட்டுவோம். வாங்க இந்த டிஷ்ஷுக்கு வச்சு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் என்ன க்யூட்டாக இருக்கேன்னு பாருங்கள். கப்சா பிரியாணி நான் செய்துட்டேன், ட்ரை பண்ணி செய்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு. வடிவாக டெக்கரேஷன் பண்ணி 3 தக்காளி நான் செய்த சில்லி பேஸ்ட்டையும் வச்சு டிசைன் பண்ணி காட்டுட்டேன். இதை மாதிரி நீங்களும் செய்து பார்க்கணும், கட்டாயம் செய்து பாருங்கள். நான் கட்டாயம்ன்ற நீங்கள் வெறுமனையை பார்த்து போட்டு ஓஃப் பண்ணி போட்டு போய்த்துறாங்க. நல்லா பார்த்து செய்து பாருங்கள், விட்டால் செய்து கொடுங்க. என்ன மாதிரி முயற்சி செய்து 3 தரம் செய்து 4வது தரம் செய்து உங்களுக்கு காட்டுறேன். பிள்ளையாக செய்திடக்கூடாது, நேர்த்தியாக காட்டணுமென்றதுக்காக இந்த 4வது தரம் உங்கள்கிட்ட செய்து காட்டுறேன். இன்றைக்கு நேற்றையை விட சூப்பராக ருசியாக இருக்கு, அவ்வளோ ருசியாக இருக்கு. நாளைய தினம் நல்ல ஒரு சமையல் அல்லது கறியோடு சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளுனா நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.